வணக்கம். சிவாஜி முரசு நேயர்களே, சிவாஜி கணேசன் கண்ணதாசன் நட்பானது 1951 பராசக்தி படத்துக்கு கதை வசனம் எழுதிய கருணாநிதி அவர்கள் மூலமாகவே ஏற்பட்டது. கருணாநிதியை தேடி ஒருவர் தனது ரசிகன் என்ற முறையில் அறிமுகமான கண்ணதாசன், தன்னை முத்தையா, நான் காரைக்குடியில் இருந்து வரும் உங்கள் ரசிகன் என்று கருணாநிதியிடம் அறிமுகப்படுத்திக் கொண்டபோது, அருகில் இருந்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் அவரை அறியாத ஒரு அலாதி பாசமும் நம்பிக்கையும் கண்ணதாசன் மீது ஏற்பட்டது. மேலும் இந்த காலகட்டத்தில் பராசக்தி படத்தில் கடைசி காட்சியில் வரும் அந்த நீதிபதி கேரக்டருக்கு யாரை நடிக்க வைப்பது என்று நினைத்துக் கொண்டிருக்கும் போது, நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் கருணாநிதி மற்றும் இயக்குனர் கிருஷ்ணன் பஞ்சுவிடம், என்னோட சின்ன கோரிக்கை, அந்த கதாபாத்திரத்துல விருப்பம் இருந்தா நமது நண்பர் முத்தையாவே நடிக்க வைப்போம் என்று கூற, உடனே கருணாநிதி, அதற்கு அவர் நடிக்க விருப்பப்பட வேண்டுமே, அவர் தற்போது என்னுடன் இருந்து பிரிந்தாலும் பராசக்தி படத்தில் அவரால் பாடல் எழுத வாய்ப்பில்லை என்று வருத்தப்பட்டுக் கொண்டிருந்தார். இதில் எப்படி அவர் நடிக்க கண்ணதாசன் சம்மதிப்பார் என்று கருணாநிதி யோசனையில் இருந்தபோது, சிவாஜி கணேசன் தனது ஆசான் பெருமாள் முதலியார் மூலம் கண்ணதாசனிடம் சென்று, இந்த படத்தில் நீதிபதியாக நீ நடிக்க வேண்டும் என்று கூறிவிட, அதை வேறு வழி இல்லாமல் கவிஞர் கண்ணதாசன் ஏற்று நடித்தார். சிவாஜி கணேசன் திருமணம் சுவாமிமலை முருகன் கோவிலில் நடந்தபோது, சிவாஜி கணேசன் வீட்டிலும் குடும்பத்திலும் அவரது நண்பர்கள் பல பேர் இருந்தாலும், கவிஞன் தான் எனக்கு தாடி எடுத்து தர வேண்டும் என்று ஒற்றை காலில் நின்றார். அப்போது கருணாநிதி மற்றும் கண்ணதாசன் சென்னையில் இருந்து வருவதற்கு சற்று நேரம் ஆனாலும், அவர்கள் வந்த பிறகு கண்ணதாசன் திருமாங்கல்யத்தை எடுத்து தர சிவாஜி கணேசன் தம்பி சண்முகத்தின் வாத்தியார் ரத்னம் அவர்கள் வாழ்த்து பாட, சிவாஜி கணேசன் திருமணம் சுவாமிமலையில் சுபமாக நடந்து முடிந்தது. கண்ணதாசன் கருணாநிதி நட்பானது கண்ணதாசன் சிவாஜி கணேசன் நட்பாக மாறத் தொடங்கியது. ஆனால் இதில் சிவாஜி கணேசன் மற்றும் கண்ணதாசன் திமுக என்ற அரசியல் கட்சியை சாராமல் இருந்திருந்தால் நன்றாக தொடர்ந்திருக்கும். அந்த இனிமையான நட்பில் பிளவுபடுத்தும் விதமாக கருணாநிதி அவர்கள் கள்ளக்குடி இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கண்ணதாசனை மட்டுமே உடன் சேர்த்துக் கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டார். சிவாஜி கணேசனையும் அழைத்திருந்தால் அதை தட்டாமல் சிவாஜியும் தான் சார்ந்திருந்த திமுக கட்சி சார்பில் கலந்து கொண்டு இருந்திருப்பார். ஆனால் கருணாநிதியின் எண்ணம் சிவாஜி கணேசன் அண்ணாவின் நட்பை உடைப்பதற்கான ராஜதந்திரமாகவே இருந்தது. அதை பயன்படுத்திக் கொண்டு அண்ணாவிடம் நல் பெயரையும் அனைத்து விதமான நம்பிக்கையை பெறுவதற்கு கருணாநிதி மற்றும் அவரது சகாக்களான கண்ணதாசன் உட்பட சிவாஜி கணேசனை தவிர்த்து வந்தார்கள். ஆனால் சிவாஜி அவர்கள் அரசியல் அரக்கர்களின் சூழ்ச்சி தெரியாமல் கருணாநிதியுடனும் நட்பில் இருந்த நேரத்தில் திமுக கட்சிக்குள் கருணாநிதி கண்ணதாசன் பகைமை என்பதை ஒரு பொய்யான தோற்றத்தை நம்பிய பகைமை என்பதை போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி, அதை நம்பிய நடிகர் திலகம் மாடர்ன் தியேட்டர் சார்பில் திரும்பிப்பார் படத்திற்கு பிறகு சுகம் எங்கே படத்தில் ஒப்பந்தம் செய்யப்பட்டார். ஆனால் அந்த படத்தில் கண்ணதாசன் கதைவசனம் எழுதியிருந்ததால் திமுகவின் உட்கட்சி பகைமையை வைத்து கருணாநிதி நட்பை ஏற்றுக்கொண்ட என்ற பொய்யான நட்பின் துவக்கத்தை அறியாத சிவாஜி கணேசன் அந்த திரைப்படத்தில் நடிக்க மறுத்தார். ஆனால் இந்த கருணாநிதியின் போலி நட்பு எல்லாம் சிவாஜி கணேசன் திருப்பதி சென்று வந்த பிறகு கண்ணதாசன் சிவாஜி கணேசனை இழிவுபடுத்திய நாட்களுக்கு பிறகே சிவாஜி கணேசன் யார் துரியோதனன், யார் துச்சாதனன் என்பதை முழுமையாக அறிந்து கொண்டார். கண்ணதாசன் தனது திரைப்படங்களுக்கு பாடல்கள் எழுதக்கூடாது என்று சிவாஜி கணேசன் எந்த திரைப்பட இயக்குநர்களிடமும் கூறியதே இல்லை. அதற்கு முன்பு கண்ணதாசன் கதைவசனத்தில் வெளியான தெனாலிராமன், நானே ராஜா ஆகிய இரண்டு திரைப்படங்களும் வசூல் ரீதியாக வெற்றி படமாக அமைந்தது. அதன் பிறகு கருணாநிதியின் வசனத்தில் ராஜா ராணி, ரங்கூன் ராதா, புதையல் போன்ற திரைப்படங்களில் சிவாஜி கணேசன் நடித்தாலும், அப்போது அந்த படத்தில் நடிக்கும் போது கூட சிவாஜி கணேசன் அவர்கள் இயக்குநர்களிடம், அந்த வசனத்தை உங்கள் கம்பெனி பாயுடன் கொடுத்து படிக்க வையுங்கள், கருணாநிதி எனக்கு வசனம் படித்து காட்ட வேண்டாம் என்று தெளிவாக கூறிய பிறகே அந்த படங்களில் சிவாஜி கணேசன் நடிக்க ஒப்பந்தம் செய்யப்பட்டார். அதற்கு காரணம், 1956-59 வரை காலகட்டத்தில் சிவாஜி கணேசன் தான் யாரால் திமுகவில் இருந்து விலக்கப்பட்டதற்கு காரணம் என்று தெரிந்ததாலே கலைஞர் கருணாநிதி அவரை தவிர்த்து வந்தார். ஆனால் மற்றொரு பக்கம் கருணாநிதி அவர்கள் 1957 சட்டமன்ற தேர்தலில் குளித்தலை சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்று எம்எல்ஏவாக ஆனதால் கருணாநிதி அவர்களை தவிர்த்தார் என்றும் திமுகவில் கருணாநிதி ஆதரவாளர்களால் கூறப்படுகிறது. அந்த 3 வருட காலத்தில் நான் கவிஞர் கண்ணதாசன் மீது எந்தவித கோபமும் இல்லை, அப்படி கோபம் இருந்தால் அவரை நான் கண்டிப்பேன், நண்பன் என்ற முறையில் 4 அடி கூட அடிக்கும் அளவுக்கு எனக்கு உரிமையுண்டு, அதற்காக என் படங்களில் பாடல்கள் எழுத வேண்டாம் என்று என்னை வைத்து படம் தயாரிப்பவர்கள் நினைத்தாலே அந்த கால இடைவெளி, அதற்குள்ளும் கவிஞனையும் என்னையும் பிரிக்க முடியவில்லை. அந்த 2 திரைப்படங்கள் அவருடைய அண்ணனான ALS-இன் அம்பிகாபதி மற்றும் தங்கப்பதுமை என்ற காலத்தால் அழியாத சித்திரங்களில் கவியரசர் கண்ணதாசனின்
பங்கும் இருந்தது. அதன் பிறகு 1959 சிவாஜி கணேசன் நடிப்பில் வெளியான பிரம்மாண்ட திரைப்படமான வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்படத்துடன் இணைத்து கண்ணதாசன் எழுதிய சிவகங்கை சீமை திரைப்படம் வந்து தோல்வியை தழுவ கண்ணதாசன் கையை சுட்டுக் கொண்டார் என்ற செய்தியை கேட்ட சிவாஜி கணேசன், இனி அவனை ஒழுங்காக திரைப்படங்களுக்கு பாடல்களை மட்டுமே எழுத சொல்லுங்கள் என்று திரு கண்ணதாசனின் நண்பர்களிடம் அறிவுரை கூறினார். அதன் பிறகு சிவாஜி கணேசன் மற்றும் கண்ணதாசன் மீண்டும் இணைந்த பெருமை பாகப்பிரிவினை படத்தில் இயக்குநர் பீம்சிங் அவர்களையே சாரும். அதைத் தொடர்ந்து படிக்காத மேசை, பெற்றமடம், விடிவெள்ளி, பாவமளிப்பு, பாசமலர், பாலும் பலமும் படங்களில் அவர்களது கூட்டணி துவங்கியது. மேலும் அப்போது பாலும் பலமும் படத்தில் கண்ணதாசன் எழுதிய என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய் என்ற பாடலை சிவாஜி கணேசன் தனது அன்னையிலும் வீட்டில் கம்போசிங்கில் கேட்டுவிட்டு இரவு 10:30 ஒன்று கூட பாராமல் கண்ணதாசனிடம் போனில் நேரி விழுந்து பார்ப்பதாக கூறிய சிவாஜி கணேசன், இப்ப என்ன நாளைக்கு வந்து பார்த்துக் கொள்ளலாம் என்று கூற, நான் வரட்டுமா இல்லை என்றால் நீ வருகிறாயா என்று கூற உடனே கண்ணதாசன், உனக்கு ஏன் சிரமம், நானே வருகிறேன் என்று கூறிவிட்டு கண்ணதாசன் கார் ஏறி சிவாஜி கணேசனின் அன்னை இல்லம் வாசலில் அடியெடுத்து வைத்ததுதான் தாமதம். கண்ணதாசனை ஆரத்தழுவி சிவாஜி கணேசன் ஆனந்த கண்ணீரும் முத்தங்களையும் வழங்கினார். இதை அப்போது சிவாஜி கணேசன் அவர்கள், இனி என் படங்களுக்கு பாடல்கள் என்றால் நீதான் என்று கண்ணதாசனை கூறிவிட அதுவே படித்து போனது என்று கண்ணதாசன் தனது சுய சரிதியில் கணேசன் எந்த நேரத்தில் அந்த வார்த்தையை சொன்னானோ அவன் வாய் முகூர்த்தப்படியே படித்தது. நான் எழுதிய பெரும்பாலான பாடல்களில் சிவாஜி கணேசன் பாடுவதாக அவர் திரைப்படங்களுக்கே அமைந்தது. அதை அன்றைய பத்திரிகைகளில் சிவாஜி கணேசன் கண்ணதாசன் பாசத்தையும் நட்பையும் பகிர்ந்து கொள்வதற்கு கூட நேரம் காலம் இல்லை என்று கூட சிலாகித்து இருந்தனர். அதைத் தொடர்ந்து சிவாஜி கணேசன் பிளஸ் கண்ணதாசன் காம்போ தமிழ் சினிமா 20 வருடங்களை கட்டி போட்டது. சிவாஜி கணேசன் கண்ணதாசன் நட்பு பகைமையில் இருந்த காலகட்டத்திலே சிவாஜியை வைத்து வெகுநாளை கண்ணதாசன் இயக்க இருந்த தேச விடுதலை போராட்டம் பற்றிய கதையை அன்றைய காலகட்டத்தில் 1962 இந்தியா சீனா போரை அடிப்படையாக வைத்து ரத்த திலகம் என்ற பெயரில் கண்ணதாசன் கதை வசனம் எழுதி சிவாஜி கணேசனை வைத்து தயாரித்தார். இதை சிவாஜி கணேசன் அவர்கள் சரியாக புரிந்து கொண்டு கண்ணதாசனின் பழக்கம் என்னவென்று தெரிந்து கொண்டு இந்த படம் வெற்றி பெற்ற பிறகு பணத்தை எவ்வாறு எல்லாம் வீணாக செலவழிப்பார் என்று தெரிந்து கொண்டு முன்கூட்டியே சிவாஜி கணேசன் அவர்கள், இந்த திரைப்படம் நல்ல கதையம்சம் கொண்ட திரைப்படம், இதை நான் நடித்து தருகிறேன் என்று கூறிவிட்டு கண்ணதாசன் உறவினரான பஞ்சு அருணாசலத்தையே உதவியாளராக மாற்றி படத்தின் கதாபாத்திரங்களை தீர்மானிப்பது போன்ற விஷயங்களையெல்லாம் சிவாஜி கணேசனே பார்த்துக் கொண்டார். மேலும் அந்த படம் சிவாஜி கணேசன் மற்றும் கண்ணதாசன் நினைத்ததை விட பெரிய வெற்றியை பெற்றது. இந்த திரைப்படத்தில் சிவாஜி கணேசன் ஏற்று நடித்த மேஜர் குமார் என்ற சுதந்திர வேட்கமிக்க ராணுவ தளபதி வேடத்தை பாராட்டி ஐரோப்பா அரசாங்கம் சிவாஜி கணேசன் மற்றும் கவியரசர் கண்ணதாசனை லண்டனுக்கு கௌரவ விருந்தினராக வரச்சொல்லி கேட்டது. அதற்கு முன்புதான் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் பலே பாண்டியா திரைப்படத்தை ஒட்டி அமெரிக்க அரசாங்கம் சிறப்பித்ததைப் போல பிரிட்டன் அரசாங்கம் சிவாஜி கணேசன் ரத்த திலகம் படத்தில் அவரது நடிப்பை பாராட்டி ஒரு கை துப்பாக்கியை வழங்கி கௌரவித்த போது இந்த படத்தில் என்னை நடிப்பில் மிளற செய்த கண்ணதாசனுக்கும் என்று கூறிய நமது நடிகர் திலகம் கவியரசர் கண்ணதாசனுக்கும் ஒரு கை துப்பாக்கி வழங்கப்பட்டது. இதில் என்ன பெரிய மாற்றம் என்றால் விழா மேடையில் சிவாஜி கணேசனை கௌரவித்து துப்பாக்கி வழங்கிய போது கண்ணதாசனுக்கு கொடுக்கப்பட இருந்த 2 துப்பாக்கிகளையும் சிவாஜியிடமே வழங்கப்பட்டது. அதற்கு காரணம் அப்போது கண்ணதாசனின் ஆழ்ந்த தூக்கம் ஒன்று காரணமாகும். அதனைத் தொடர்ந்து கவியரசர் கண்ணதாசன் பலரிடம் கடன்பட்டிருந்த விவகாரத்தை கேட்டு மிகவும் கவலையுற்ற சிவாஜி தான் நடித்த பிரம்மாண்ட திரைப்படங்களான கர்ணன், புதிய பறவை திரைப்படங்களில் சிவாஜி கண்ணதாசனுக்கு ஒரு நல்ல சம்பளத்தை தர வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார். அதைத் தொடர்ந்து 1966 கண்ணதாசன் கதை வசனத்தில் வெளியான தாயே உனக்காக திரைப்படத்தில் சிவாஜி கணேசன் தலைமையிலே அனைத்து முன்னணி நடிகர்களும் நடித்துக் கொடுத்தனர். இந்த முறை கண்ணதாசன் வழக்கம்போல படத்தின் வெற்றியின் மூலம் கிடைத்த அனைத்து முதலீடுகளையும் சேர்த்து கொடுத்துவிட்ட செய்தியை கேட்டு சிவாஜி கணேசன் மனமுடைந்து போனார். சிவாஜி கணேசன் அவர்கள் கண்ணதாசனின் தனிப்பட்ட விவகாரத்தில் கூட கண்டிப்பாக இருக்கும் அளவுக்கு நட்பு இருந்தது. அதனாலே சிவாஜி கணேசன் கண்ணதாசனிடம் இனிமேல் நீ படம் எடுக்கக்கூடாது என்று பெரிய வேண்டுகோள் விதித்தார். ALS வீரையா மூலம் கண்ணதாசன் குடும்ப வறுமை செய்தியை கேட்ட சிவாஜி கணேசன் தனது தம்பி சண்முகம் மூலம் கண்ணதாசன் அவர்கள் வறுமை தீர்க்க தன்னால் முடிந்த உதவியை செய்ய முன்வந்தார். அப்போது சிவாஜி கணேசன் அவர்கள் தனது தம்பி சண்முகத்திடம் தான் நடிக்க தேதி பார்க்க சொன்னபோது சண்முகம் அவர்கள், என் தம்பி தில்லானா மோகனாம்பாள் எங்க ஊராஜா படத்துக்கு பிறகு வரும் தேதியில் நாம் குடும்பத்துடன் கொடைக்கானல், ஊட்டி, குடும்ப சுற்றுலா சென்று வர முடிவு செய்திருக்கிறோம், நீங்கள் படத்துக்கு தேதி பார்க்க சொல்றீங்களே என்று சண்முகம் கூறிய போது நடிகர் திலகம் அவர்கள், சுற்றுலா நாம 10 தலைமுறைக்கு வேண்டியதை சம்பாதித்து வச்சிருக்கிறோம்,
அடுத்தவன் எப்படி போனால் என்ற மனசோடு இருப்பவன் எல்லாம் மனுஷனாடா என்று சிவாஜி வேதாந்தம் பேசிய போது உடனே சண்முகம், அண்ணே இப்ப என்ன சொல்ல வரீங்க, எனக்கு புரியவில்லை என்று கூற, சுற்றுலாதான் உங்களுக்கு முக்கியமா, அது வீட்டில் இருக்கிறவங்க போயிட்டு வரட்டும், ஏன் நீயும் கூட போயிட்டு வா என்று சிவாஜி சண்முகத்துடன் மிகவும் கவலையுடன் கணிந்து கொண்டார். இப்ப என்ன அண்ணா, நம்ம டூர் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் ஏவிஎம்ல உயர்ந்த மனிதன் படத்துல நடிக்க ஒப்பந்தம் ஆகியிருக்கும். அதுவும் அந்த படம் ஒரு 20 நாள் ஷெட்யூல் மூவி தான். அவுட்டோர் ஷூட்டிங் கொடைக்கானலா ஊட்டியாடு அப்புச்சி முடிவு செய்யல. இப்ப நீங்கள் ஏதாவது புதிய படங்கள் நீங்கள் யாரிடமாவது ஒப்புக்கொண்டுள்ளீர்களா? சரி, இப்ப நான் என்ன செய்ய என்று சண்முகம் கூற, கவிஞனை பற்றி நீ என்ன நினைக்கிற என்று சிவாஜி சண்முகத்துடன் கேட்க, வெளியில் அவர் திரையுலகை சார்ந்த நல்ல மனிதராக தெரிந்தாலும் சினிமா மற்றும் அரசியலில் உங்களைப் போல என்று கூற, ஆனால் அவனது குடும்பம் மிகவும் பாவண்டா, நம்ம பிள்ளைகளை அரட்டி விரட்டி படிக்க வைக்கிறோம், ஆனா கண்ணதாசன் பிள்ளைகள் படிக்க அறிவு இருந்தாலும் அதை கண்டுகொள்ளாத தந்தையாக கண்ணதாசன் இருந்து வருகிறார். அதனால ஏஎல்எஸ் சார்பில் ஒரு பெங்காலி படத்தோட தலைவராக அவர்களுக்கு நடித்து தர வீரையாவிட வாக்குறுதி கொடுத்துட்டேன். இந்த திரைப்படம் வெற்றியோ தோல்வியோ எனக்கு ஒரு பைசா கூட சம்பளம் வேண்டாம், கவிஞனின் குடும்பத்துக்கு அது சேரணும். உடனே தேதி வாரு, நம்ம புதிய வரம்பு போன்று சொந்த திரைப்படம் போலவே இருக்கணும், கவிஞனுக்கு நம்ம விட்டா யாருடா என்று கூறி ஏஎல்எஸ் சீனிவாசனிடம் சண்முகம் அவரது தயாரிப்பில் சிவாஜி கணேசன் கண்ணதாசனுக்காக படம் நடிக்கப் போவதாக கூறிய போது, அதற்கு ஏஎல் சீனிவாசன் சிவாஜியின் வீண் முயற்சி என்று கண்ணதாசனை எக்காலம் விடுவதைப் போல பேசினார். ஆனால் லட்சுமி கல்யாணம் திரைப்படமாக மலர்ந்து கொண்டிருந்த போது கண்ணதாசன் பாடல்கள் மட்டுமே எழுதினால் போதும், வேறு நிர்வாக பொறுப்பில் எல்லாம் ஈடுபட வேண்டாம் என்று சிவாஜி கணேசன் நிபந்தனையோடு நடித்தார். ஆனால் சிவாஜி கணேசன் ஏஎல்எஸ் சீனிவாசன் கண்ணதாசன் சண்முகம் நினைத்ததை விட பலமான வெற்றி பெற்றது லட்சுமி கல்யாணம். நல்ல சென்டிமெண்ட், கதைக்களம், சிவாஜி கணேசன் மற்றும் அனைவரின் உருக்கமான நடிப்பு அனைத்தையும் தாண்டி சிவாஜி கணேசனுக்கு ஜோடி இல்லை என்பதையும் தாண்டி சிவாஜி கணேசனுக்காகவே ஓடிய படம் என்று கூறிக்கொள்ளலாம். ஆனால் எல்லா வசூலையும் சிவாஜி கணேசன் பார்த்து கொண்டதாக கூறிவிட்டாலும் படத்தை விற்பதாக கூறி கண்ணதாசன் எடுத்த முயற்சி அவருக்கு பெரிய பின்னடைவும் ஏமாற்றத்தையும் கொடுத்தது. இதனால் மனமுடைந்த சிவாஜி கண்ணதாசனின் ஏமாந்த நிலையைக் கண்டு சிறிது காலம் பேசவில்லை. லட்சுமி கல்யாணம் படத்தை தொடர்ந்து உயர்ந்த மனிதன், காவல் தெய்வம், எதிரொலி, பாபு, பாரத விலாஸ் போன்ற திரைப்படங்களில் மட்டுமே கண்ணதாசன் பாடல்கள் எழுதவில்லை. அதற்கு உண்டான காரணங்கள் பார்ப்போம். உயர்ந்த மனிதன் படத்தில் கண்ணதாசன் பாடல்கள் எழுத முடியாமல் போனதுக்கு காரணம், அப்படி ஏவிஎம் நிறுவனத்துக்கும் கண்ணதாசனுக்கும் இடையே இருந்த கடன் பிரச்சனையால் அந்த படத்தில் பாடல்கள் எழுத முடியவில்லை. அதைத் தொடர்ந்து காவல் தெய்வம் படத்தில் தயாரிப்பாளரும் நடிகருமான எஸ் வி சுப்பையா கண்ணதாசன் இடையே நல்ல நட்பு இருந்தாலும், அதைவிட அதற்கு முன்பு கண்ணதாசன் மற்றும் ஜெயகாந்தனுக்கு இடையே சண்டைகளால் கண்ணதாசன் பாடல்கள் எழுத முடியாமல் போனது. அதன் பிறகு எதிரொலி படத்தின் தயாரிப்பாளர் ஜி என் வேலுமணிக்கும் கண்ணதாசனுக்கும் சிறிய பிரச்சனை காரணமாக எதிரணி நடிகரின் பாடலாசிரியர் அந்த படத்தில் பாடல்கள் எழுதினார். பாபு மற்றும் பாரத விலாஸ் திரைப்படங்களில் இயக்குநர் ஏ ஜி துருவச்சந்தர் சொந்த பட தயாரிப்பில் வெளியான படங்களில் அவர் கண்ணதாசனை பயன்படுத்திக் கொள்ளாததுக்கு காரணம், ஏ ஜி துருவச்சந்தரை பொறுத்தவரை கொஞ்சம் டிசிப்ளின் புலவராக இருந்ததால் கண்ணதாசன் மதுப்பிரியனாக இருந்தார், அவரை பயன்படுத்திக் கொள்ளவில்லை. மேலும் கண்ணதாசன் மது அருந்துவதில் எப்படிப்பட்டவர் என்பது உலகம் அறிந்தது. ஆனால் அவரது குடிப்பிரியர்களின் வரிசையில் ஒருபோதும் சிவாஜி கணேசன் உடன் இணைந்து கொண்டு அவர் மது அருந்தியதே இல்லை என்பது நமக்கு ஆச்சரியத்தை தரும் செய்தியாகும். அதற்கு சிவாஜி கணேசனிடம் கண்ணதாசன் கூறியது, மது ஊருக்கும் உயிருக்கும் கேடானது என்று அனைவருக்கும் தெரியும், அப்படி இருக்கும் சமயத்தில் என் அன்பு சகோதரி கண்மணி கமலாவுக்கு தாலி பார்த்து தந்த என் மைத்துனன் ஸ்தானத்தில் இருக்கும் என் ஆரியூர் நண்பன் சிவாஜி கணேசன் அழிவுக்கு நான் வித்திடுவேனா? அதனால் கண்ணதாசன் தான் இறுதிக்காலம் வரை சிவாஜி கணேசனுடன் பல நட்புகளுடன் இருந்தாலும் அவருடன் சேர்ந்து மது அருந்தியதே இல்லை. சிவாஜி கணேசன் திரைப்படங்களுக்கு கவியரசர் கண்ணதாசன் பாடல்கள் எழுதும் போது அந்த பாடல் கம்போசிங் நடக்கும்போது ஸ்டுடியோவில் சிவாஜி கணேசன் கண்ணதாசன் மடியில் படுத்துக்கொண்டு பாடல்களை ரசித்து கேட்பது வழக்கம். அந்த அளவுக்கு நட்பாக இருந்தார்கள். சிவாஜி கணேசன் குடும்ப விவகாரங்களில் சில நேரங்களில் கண்ணதாசன் மற்றும் அவரது அண்ணன் ஏ எல் சீனிவாசன் பல குழப்பமான சூழ்நிலையில் சிவாஜி கருத்து கேட்பதைப் போல கண்ணதாசன் குடும்பத்தின் மீதும் சிவாஜி கணேசன் அக்கறை காட்டுவதில் தனி சிறப்பு. சிவாஜி கணேசன் எப்போதும் நினைத்தாலும் கண்ணதாசன் வீட்டுக்கு சென்று இட்லி மற்றும் கருவாட்டு குழம்புடன் சாப்பிடுவது வழக்கம். அதே மாதந்தோறும் ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் கண்ணதாசன் வீட்டுக்கு சிவாஜி கணேசன் இறால் மீன்களை செய்ய சொல்லி அங்கு கண்ணதாசனும் சிவாஜி கணேசனும் மதியம் இறால் மீனுடன் சாப்பாடு சாப்பிடுவது போர் யுத்தம் செய்வதெல்லாம் வேற லெவல் என்று கூற வேண்டும். அந்த அளவுக்கு அவர்கள் நட்பு திரையுலகை தாண்டியும் இருந்தது.